விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மதிய உணவு கொடுக்கிறது டென்த் டுவெல்த்ல நல்லா அதிகமாக மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி உதவி தொகை கொடுக்கறதுன்னு இப்படி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் அரசியலுக்கு வரப்போறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜய் மக்கள் இயக்கம் கனடால விஜய் பயிலகத்தை செப்டம்பர் நைன்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுல ஆறு டு பன்னெண்டு ஏஜ்க்குள்ள இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீயாக தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களாம் இப்படி பல சோசியல் ஒர்க்ஸ்லாம் விஜய் மக்கள் இயக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பாராட்டுற விதமாக கனடா மேயர் தளபதி விஜய் அவர்களோட மக்கள் இயக்கம் நிறைய சோஷியல் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து ரீசெண்டாக தளபதி விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகளை மீட் பண்ணி பேசியிருந்தாரு அதுல தமிழ்நாடு ஃபுல்லா இரவு நேர பாடசாலை நடத்திருக்கான முடிவும் செஞ்சிருக்காராம் காமராஜர் பர்த்டே வந்து ஜூலை பிப்டீன் அன்னைக்கு இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காராம் அதை தொடர்ந்து விஜய் பைலகம் அப்படின்ற நேம்ல இரவு நேர பாடசாலை தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி கடலூர்ல ஒன் இயரா விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நடந்துட்டு வர பாடசாலையில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல அதிகம் மார்க் எடுத்திருக்காங்க அதனால தான் இந்த திட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லா செயல்படுத்த விஜய் பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கன்னியாகுமரியில நாலு பாடசாலையும் நாமக்கல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மூணு பாடசாலையும் சென்னை சேலம் கோயமுத்தூர் திருச்சியில ஒரு பாடசாலை அப்படின்னு ஃபோர்டீன் பிளேஸ்ல தளபதி விஜய் பயிலகம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி போக போக இன்னும் நிறைய பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பயலகம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு பிப்த் ஸ்டாண்டர்ட் வர உள்ள ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இப்போதைக்கு பண்ணிருக்காங்களாம் இந்த ஸ்கூல் ஈவினிங் பைவ் டு செவன் நடக்கும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க விஜய் பயலகம் அப்படின்ற இந்த திட்டத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு ரீசெண்டா நடந்த ஒரு ஈவெண்ட்டில் தளபதி விஜய் ஃபேன் ஒருத்தவங்க நான் பெரிய விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு புஷ்ஷியானந்த் தலைவன் பேரை சொல்லக்கூடாது தளபதி மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ இதுல இருந்தே தெரியுது கூடிய சீக்கிரமே தளபதி அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு தளபதி ஃபேன்ஸுமே எப்போ விஜய் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க